தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் 260 படுக்கைகள் கொண்ட கொரோனா பாதுகாப்பு மையத்தில் முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க அரசு பல்வேறு குழுக்களை அமைத்துள்ளதாகவும், தொற்றை கட்டுப்படுத்த மூத்த IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அரசு மருத்துவ நிபுணர்கள் வழிகாட்டுதலின் பேரிலேயே வைரஸ் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் மூலம்தான் கொரோனா வைரஸ் தமிழகத்தில் பரவி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், தமிழகத்தில் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 54 விழுக்காடாக உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்கு கொரோனா குறித்து விழிப்புணர்வு செய்து வருவதாகவும், மத்திய அரசின் நோக்கமான ஊரடங்கையும் அமல்படுத்தி அதன் மூலமாக கொரோனா பரவல் தடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொற்று பாதித்த பகுதிகளில் வீடு வீடாக சென்று சுகாதாரத்துறையினர் பரிசோதனை மேற்கொண்டு வருவதாகவும், தற்போது 300 இடங்களில் உள்ள பரிசோதனை மையங்கள் 450 உயர்த்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். கொரோனா கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும், மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அரசின் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைக்கு பிற அரசியல் கட்சித் தலைவர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பரிசோதனைக்கான கட்டணத்தை காப்பீடு கட்டை மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிட்ட முதலமைச்சர், அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பரிசோதனை செய்யப்படுவதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களில் 80 விழுக்காடு பேருக்கு தொற்று அறிகுறி இல்லை என்றும், 8 விழுக்காடு பேருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுவதாகவும், அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போதைய நிலையில் ஊரடங்கை மீண்டும் நீட்டிப்பது குறித்து இதுவரை எதுவும் திட்டமில்லை என்றும், பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே இந்நோயை கட்டுப்படுத்த முடியும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டாா்.